நாடு முழுவதும் ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி மே 17ஆம் தேதி வரையில் பொது முடக்கம் நீட்டிக்கப்படுகிறது. மே 3ஆம் தேதியுடன் 2ஆம் கட்ட ஊரடங்கு முடிவடைய இருந்த நிலையில் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகிறது. இதனையடுத்து மேலும் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முன்னதாக கொரோனா நோய் தொற்று பாதிப்பின் அளவை பொறுத்து நாடு முழுவதும் சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை நிற மாவட்டங்களை மத்திய சுகாதாரத்துறை இன்று பட்டியலிட்டு வெளியிட்டது. இதனை பொறுத்து தளர்வுகள் அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஊரடங்கு மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவப்பு மண்டலங்களில் தளர்வு எதுவும் அறிவிக்கப்படவில்லை, அங்கு ஏற்கனவே இருந்த தடைகள் தொடரும். ஆரஞ்சு மற்றும் பச்சை மண்டலங்களில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விமானம், ரயில், மெட்ரோ மற்றும் சாலை வழியாக மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்து குறிப்பிட்ட நடவடிக்கைகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்படும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பிற கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி இயங்கலாம். தமிழகத்தில் இன்று புதிதாக பாதிக்கப்பட்டுள்ள 203 பேரில் சென்னையில் மட்டும் 176 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1082 அதிகரித்துள்ளது. இது தமிழகத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் 43 விழுக்காடு ஆகும். செங்கல்பட்டில் 8 பேரும், திருவள்ளூரில் 6 பேரும், மதுரையில் 3 பேரும் என இன்று கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தற்போது 12 மாவட்டங்கள் சிவப்பு மண்டலத்திலும், 24 மாவட்டங்கள் ஆரஞ்சு மண்டலத்திலும், 1 மாவட்டம் பச்சை மண்டலத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கொரோனாவை தொடர்ந்து வந்த பொது முடக்கம் இந்திய தொழில் வணிகத்துறையை கடுமையாக பாதித்துள்ளது. இந்த நிலையில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தனது இழப்புகளை சமாளிக்க பணியாளர்களுக்கு 10 முதல் 50 விழுக்காடு வரையில் ஊதிய குறைப்பை அறிவித்துள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் தேவை குறைந்துவிட்டதால் ஹைட்ரோ கார்பன் வணிகம் கடுமையாக பாதிப்படைந்துள்ளது. இந்த பாதிப்பை சரிகட்ட நிர்வாக இயக்குநர்கள், மூத்த இயக்குநர்களின் சம்பளமானது 30 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடு வரையில் குறைக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி வரும் 1 வருடத்திற்கு தனக்கு ஊதியம் வேண்டாம் என்று